காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா இப்போதான் ரீசெண்டாக 2023 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இது ஒரு சூப்பரான ரொமான்டிக் ட்ராமா தான். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிற, ஹாய், என் பேர் தான் மின்ஷி, நான் இங்கே மீன் வியாபாரம் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த மின்ஷி தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி வில்லேஜில் மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம மின்ஷியோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து, ஏ இந்த நெட்டை கொஞ்சம் வச்சுக்கோடி, எனக்கு வந்து இன்னைக்கு டேட் இருக்கு, நான் என்னோட பாய் ஃப்ரெண்டோட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த நெட்டை வாங்கி வச்சுக்கிறா. இப்போ மின்ஷி சொல்றா, எனக்கு ஒரு ஃபியான்சியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பையன் வந்து நடந்து வந்துட்டு இருப்பா. அவ அந்த பையனை காமிச்சு, இந்த பையன் தான் என் ஃபியான்சி, இவன் வந்து எங்களோட வில்லேஜ்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆனவன், நிறைய பொண்ணுங்க இவன் பின்னாடி சுத்துவாங்க, ஆனா இவன் எனக்கு தான் கிடைச்சா, எனக்கு இவனுக்கும் எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இப்போ இவன் வந்து நம்ம மின்ஷி கிட்ட வந்து பேசுவான், உன்கிட்ட அவன் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ இவன் சொல்லுவான், எனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல அதுதான் தெரிஞ்ச விஷயமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்ப என்னதுனா இவன் என்ன சொல்லுவானா, உன் கூட இல்லை அப்படின்ட்டு சொல்ல, என்னது என் கூட இல்லையா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வந்து அந்த பொண்ணோட தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து தனியில விளையாண்டு இருக்கா. இந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்பா, என் கிட்ட இல்லாதது என்ன அந்த பொண்ணு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவர் சொல்வாரு, அந்த பொண்ணோட அப்பா ஒரு பெரிய சேர்மேன், ஸோ நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு காசு கிடைக்கும், உனக்கே தெரியும் நான் ஒரு பையன், இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் இங்கே மாட்டிக்க வேண்டியதுதான், சரினால வெளியில் ஊர் சுற்றிலாம் பார்க்க முடியாது, ஆனால் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்து நான் நிறையா ஊருக்கு போவேன், எனக்கும் காசு கிடைக்கும், ஸோ என்ன சொல்கிறேன், எனக்கு ப்ராஃபிட் தானே வேணும், ஸோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இங்கே இருக்கிறதுக்கு நான் அவளை கல்யாணம் பார்த்து ஜாலியாக இருக்கலாம், ஸோ அதனால தான் நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு சமக்கோ வரும். ஸோ அவன் என்ன சொல்லுவானா, இதை பாரு, உன்னோட நான் வந்து ரொம்ப 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 அழகான ஒரு பையனை கண்டுபிடிக்கிற பாருன்ட்டு கத்துவா. இப்போ ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் ஒரு கம்பெனியோட சிஓவாக ஆக போகிறான். இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. நம்ம ஹீரோக்கிட்ட வந்து எல்லாம் கேட்குறாங்க, சார் சார் என்ன சார் நீங்கள் சிஓவாக மாற போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். அப்போது ஒருத்தர் வந்து, உங்களோட தாத்தா வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஸோ சீக்கிரமாக உள்ளே வாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் உள்ளே நடந்து போக அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் வந்து அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட கத்திட்டு இருக்கான், என் அண்ணன் வந்துட்டானா, அவனை போய் எப்படி சிஓ மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ இவன் தான் நம்ம ஹீரோவோட பிரதரு. இப்போ சொல்றான், நான் அவனை சிஓவா ஆக்க விட மாட்டேன், அவன்கிட்ட காமிக்கணும் நான் வந்து அவனோட டபுள் மடங்கு வந்து பெட்டருன்ட்டு, ஸோ அதனால நான் அவனை சிஓவா மாற்ற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு இவனுக்கு சுத்தமாக ஆகாது, ஸோ அதனால தான் ஹீரோ சிஓவா ஆகக்கூடாது, நான் தான் சிஓவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே சொல்லிட்டு இருப்பான். இங்கே தாத்தாவை காமிக்கிறாங்க. தாத்தா நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீ சிஓவா மாறணும்னா நீ வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்ஷியோட போட்டோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த பொண்ணையான கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமா நீ இந்த வில்லேஜ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போதான் நீ சிஓவா ஆவ, இல்லைனா நீ சிஓவா ஆக மாட்டே, ஓகேவா, என்ன முடிவு பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாரு. ஸோ நம்ம ஹீரோவும் சொல்லுவார், சரி சரி நான் ஹீரோயினே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாரு. ஏன்னா இவருக்கு இப்போது சிஓவா மாறணும், ஸோ அதனால ஓகேன்னு சொல்லுவார். இங்கே நம்ம ஹீரோயின் மின்ஷியை காமிக்கிறாங்க. ஸோ மின்ஷியை ரெண்டு பேரும் சேர்ந்து புள்ளி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபியான்ஸி இருக்கான்ல, அவனுக்கு தான் கல்யாணம் நடந்துருச்சு, ஸோ அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை செம்மையாக புள்ளி பண்ணுறா, நீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் எடுத்துக்கலான்னு பார்த்தல பார்த்தா இவன் எனக்கு கிடைச்சிட்டான், நீ ஒரு மீன்கார பொம்பளை, உனக்கெல்லாம் வந்து கல்யாணமே நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட பிரதர் வராரு. ஸோ நம்ம ஹீரோவோட பிரதர் எல்லாரும் ஷாக்கிங்காக பார்ப்ப. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவரோட கையை கொடுக்குறாரு. ஸோ இவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடுச்சு, சிஓவாக மாறணும்னா நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினை எப்படியாவது வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருப்பாரு. இப்போ அதே சமயத்தில் நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக இங்கே வர, அப்போது நம்ம ஹீரோயினோட சாரி ஹீரோவோட பிரதர் ஹீரோவை பார்ப்பாரு. பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே கேட்க, நம்ம ஹீரோ நான் தான் அதை உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லார்.
இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் செம ஷாக்கா இருக்கும். என்னடா ரெண்டு ஹேண்ட்ஸமான பையன் வந்து இந்த மீன்கார பொம்பளை கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்ப என்னதுன்னா நம்ம ஹீரோவோட தம்பி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து இவளை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, இல்லை ஆல்ரெடி இவன் என்னோட ஃபியான்சி அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவாரு. ஆனா இவர் சொல்லுவாரு, ஒருவேளை அவ என்ன லவ் பண்ணிட்டானா அதுக்கு அடுத்துட்டு அவ என்ன தானே கல்யாணம் பண்ணோம் பாரு அதுதான் நடக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோ பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்ட்டு சொல்லிட்டு சொல்லுவாரு. இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோயின் கீழே உட்கார்ந்து இருக்கிறத நம்ம ஹீரோ பாப்பாரு. பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் அப் போவாரு. க்ளோஸ் அப் ஆயிட்டு நீங்களா இருக்க கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கை கொடுக்க, நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஹெசிடேட் ஆவா நெக்ஸ்ட் அப்படியே அவளோட கை எடுத்து கொடுப்பா. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஃபியான்சி கிட்டயோ அந்த அவனோட ஒய்ஃப் கிட்டயோ இனிமே உனக்கு என்னோட கம்பெனியில ஜாப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அங்கேருந்து போகிறான். இங்கேருந்து அந்த ஃபியான்சியோட ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கத்துறா, என்னது ஜாப் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி கிட்ட. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்கு, இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறானான்னு சொல்லிட்டு அவனே பார்த்துட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோ காரில் வந்து விடுறாரு. விட்டுட்டு வா நம்ம தாத்தாவை மீட் பண்ண போகலான்னு சொல்ல, நான் எதுக்கு உன்னோட தாத்தாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ இல்லை நீ மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இருக்காது, அவளும் போவா. அப்போ என்னாவதுன்னா அவளோட அதாவது அவளோட பாடியிலேருந்து அந்த ஃபிஷ் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கேன்னா அவள் வந்து மீன் வியாபாரம் தானே பண்ணுறா. ஸோ அப்போ அவங்க மேலே அந்த ஸ்மெல் அடிக்கல. ஸோ அந்த ஸ்மெல்லு நம்ம ஹீரோக்கு அடிக்குது. ஸோ அவருக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கல, ஏன்னா இவர் வந்து பணக்காரரு. ஸோ பணக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மெல்ஸ்லாம் பிடிக்காதுல்ல. ஸோ அவர் அப்படியே ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோயின் சொல்ல, என்னை மன்னிச்சிரு நான் வந்து நல்ல ட்ரெஸ்ஸாகவே போட்டு வரல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியுது நீ என்ன நினைக்கிறாரு. இப்போ ஹீரோ வந்து அவரோட வீட்டுக்கு ஹீரோயினை கூப்பிட்டு வர, நம்ம ஹீரோயினுக்கு அந்த வீடை பார்த்து செம ஷாக் ஆகுது. ஏன்னா அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்தா புதுசாக இருக்குது. வா உன் வீடு என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருக்க எல்லா பொருளையும் பார்த்து ரசிக்கிறா. அப்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு ஒரு சூப்பரான ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வர, நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்து வா இந்த பொண்ணு சூப்பராக ட்ரெஸ் போட்டு வரா, நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி தானே ட்ரெஸ் போட்டிருக்கோம், நம்மளை கலாய்க்க போகிற இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட வாயில கையை வச்சுப்பா. அப்போ இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட கேட்பா, இந்த மாதிரி இவ தான் உன்னோட ஃபியான்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ ஆமாம் தலையாட்டுவார். அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு கிட்ட வர இவ பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா. அந்த ஒரு மேனேஜர் மாதிரி இருப்பார் அவர் பின்னாடி. அப்போ இவ சொல்லுவா, என்ன ஒரு ரேஞ்சே கேவலமாக இருக்குது, இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுறா. ஆனால் நம்ம ஹீரோயினை பரவாயில்ல, நம்மளோட இது அப்படி தான், நம்ம வந்து தொடச்சி விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் மனசில் நினச்சிக்கிறா. இப்போ வந்து தாத்தாவை பார்க்குறதுக்கு இவங்க மூணு பேருமே வராங்க. தாத்தா அப்போ வந்து கண்ணாடி போட்டிருக்க மாட்டார். ஸோ கண்ணாடி போடாமல் இருந்ததுனால அவர் என்ன நினச்சிக்கிறாருனா, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு தான் நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணுன்ட்டு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே தாத்தாவை கன்ஃபியூஸாக பார்க்க, அப்போ தான் தாத்தா என்ன பண்ணுவார்னா அவரோட கண்ணாடி எடுத்து போடுவார். போட்டுட்டு அச்சுச்சோ நான் உன்னை தான் வந்து இவனோட ஃபியான்சின்னு நினச்சிட்டேம்மா, நீ இல்லை நீ இல்லை அவ தான் அவனோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோயினும் கிட்ட வருவா. அப்போ டக்குன்ட்டு நம்ம தாத்தா வந்து நீங்கள் இந்த வீடு கொஞ்சம் சுற்றி பாருன்னா நான் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன்ட்டு நம்ம ஹீரோயினை வீடை சுற்றி பார்க்க சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினை ஹீரோவை பார்க்குற நான் சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி நீ சுற்றி பாரு அப்படின்ட்டு சொல்லிடுவாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வீடை பூரா சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அந்த விஷயம் எல்லாமே புதுசாக இருக்குது, ஏன்னா இதுவரைக்கும் அவளோட வீடு குட்டியாக தான் இருந்திருக்கு. இவ வந்து இவ்வளோ பெரிய வீடை அவளோட வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இப்போ அவள் பாட்டு நடந்து போயிட்டு இருப்பாள். அப்போ என்னாவதுன்னா ஒரு இடத்துல அவள் தண்ணியாக இருக்க போகல. ஸோ அதனால் அவள் அப்படியே வலிக்கு கீழே விழ போவா. அன்னாரன் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோட பிரதர் வந்து நம்ம ஹீரோயினை பிடிப்பார். ஸோ நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பிரதர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாள். பார்த்துட்டு வா இந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாள். ஆனால் இங்கே நம்ம ஹீரோவோட பிரதர் என்ன யோசிப்பார்னா, சீ இவன் மேலே இருந்து இவ்வளோ கேவலமான ஸ்மெல்லு
வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. நெக்ஸ்ட் என்ன அவரோட மனசுக்கிட்ட சொல்லிப்பாருனா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடைக்கணும்னா நம்ம உணரணும், விட்டுதானே ஆகணும், இந்த ஸ்மெல்ல நம்ம தாங்கிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரு அவரோட மனசுல சொல்லிப்பாரு. இங்க நம்ம ஹீரோயினருக்கான உலகத்துக்கே போயிடுறா. இந்த மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோட பிரதர் ரெண்டு பேருமே இவளுக்காக வந்து ரொம்ப கெஞ்சுற மாதிரியும் அண்ட் இவளை லவ் டார்ச்சர் கொடுக்குற மாதிரியும் நம்ம ஹீரோயின் வந்து இமேஜின் பண்றா. நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறானா, அவகிட்ட என்ன ரெண்டு ஹேண்ட்ஸமான பையன் என் பின்னாடி சுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, இங்க டக்குன்ட்டு நம்ம ஹீரோட பிரதர் வந்து கீழே விழுந்துடுறாரு. என்னன்னா, அவரால் அந்த ஸ்மெல்ல தாங்க முடியல. இந்த விஷயம் நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் அண்ட் ஹீரோவோட அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த பொண்ணு இருப்பாள், ஸோ அவளும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவள் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி என்ன உன் பிரதர் வந்து ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். இப்போ இவன் வந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ண வைக்கணும், அவன் வந்து நம்ம ஹீரோவோட பிரதர் மேலே லவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்து எனக்கா இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு தான், இது கண்டிப்பாக உனக்கு பிடிக்கவா ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே நிறைய ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸுமே பிடிக்கல. ஏன்னா அது எல்லாமே வந்து ரொம்ப ரிலீவிங்காக இருக்கு, அவளோட உடம்புரா தெரிகிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவள் கொடுக்குற எல்லா ட்ரெஸ்ஸும் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட பார்ட் 1 முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ்.